ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மேட்ச் நம்பர் நைன்டீன் ராஜஸ்தான் ராயல்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மேட்ச் சிக்ஸ்த்து ஏப்ரல் செவன் தேர்ட்டி பிஎம் ஸ்டார்ட் ஆகுது ஜெய்ப்பூரில் இருக்க சமான் சிங் ஸ்டேடியமில் தான் வந்து மேட்ச் நடத்த போகிறாங்க இந்த கிரவுண்டில் ஆல்ரெடி ரெண்டு மேட்ச் நடந்திருக்கு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் ஸ்மால் லீக் டீம் வந்து கொடுக்க வேண்டாம் ஒரு டூ டேஸ்க்கு வந்துன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் உங்களோட டீம்ஸை வந்து நீங்கள் மேக் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க சப்போஸ் டெலகிராமில் தான் வந்துச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணால் கூட ப்ளே பண்ணிக்கோங்க ஒரு மைண்ட் செட்டில் சொல்லியிருக்கேன் சப்போஸ் வந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க மற்றபடி டியோ கிராண்ட் லீக் ஆனது வந்து நம்ம கொடுத்துருவோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கேகேஆர் சிஎஸ்கே மேட்சில் இருந்து கிளியரான ஒரு ஸ்மால் லீக்ன்றது கொடுப்போம் முன்னாடி வின்னிங்ஸ் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் லாஸ்ன்றது மாறிச்சு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் வின்னிங் லாஸ்ன்றது சகஜம் தான் ஃபேண்டஸியில் அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள் ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்க க்ளோஸாக ஸ்டாட்ஸை வந்து இது பண்ணி மேக் பண்ணுங்கள் செவன் எயிட் டீம்ஸ் கிட்ட வந்து மேக் பண்ணுங்கள் கண்டிப்பாக க்ளோஸாக போகலாம் இந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் டாப் டீமு ராயல் சேலஞ்சஸ் பெங்களூரு வீக் டீம் ரெண்டு டீமும் மோத போகிறாங்க பட் ராஜஸ்தான் ராயல்ஸுக்குமே மெயினான பிளேஸ் எல்லாமே தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு ஃபால்ட்டாக தான் இருக்குது ஸோ பார்க்கலாம் டோட்டல் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு மேட்ச் நடந்திருக்கு இருபது ஃபர்ஸ்ட் பேர் நடீமு முப்பத்தி நாலு செகண்ட் பேட் டீமும் ஆவரேஜாக நூற்றி அறுபது ரன் வந்து எதிர்பார்க்கலாம் ஜிஎஸ்டியே இல்லாமல் கொபேரால் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ட்ரை பண்ணுங்கள் சுத்தமாக ஜிஎஸ்டி கிடையாது டூ கே ஃபேண்டஸி ரஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பிளேயராக நீங்கள் செலக்ட் பண்ணி வேறு ஆப்பில் ப்ளே பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேண்டஸியாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கிரவுண்டில் நடந்த மேட்ச் வந்து பார்ப்போம் ஸோ சாரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிட்வீன் ஆண்ட மேட்ச்ன்றத பார்ப்போம் கடைசியாக நடந்த ரெண்டு மேட்ச் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கும் பார்த்துடலாம் ஒரு ஒரு மேட்ச் தான் இருக்காங்க லாஸ்ட் ரெண்டு சீசனில் அதெல்லாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐம்பத்தொம்போதுக்கு ஒரு மேட்ச்சில் ஃபுல்லாக வந்து அவுட் ஆனாங்க அதில் ஸ்விங்கிலேயே வந்து மேட்ச்சை முடித்தாங்க ரொம்ப புவரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க இன்னொரு மேட்சில் பார்த்தோம்னா ராயல்சன்ஸ் பெங்களூர் நூற்றி பதினஞ்சுலேயே வந்து முடிஞ்சிச்சு ஓவரால் பார்க்குறப்ப ஃபேப்ரி ப்ளேஸ் மேக்ஸ் சொல்லி இவங்கலாம் ஆடிந்தாங்க சஞ்சு சாம்சன் ரியான் பராக் அப்பயும் ஓரளவுக்கு நல்ல இன்னிங்ஸ் ஆடிருக்காரு இப்போ நல்ல ஒரு டீசன் ஃபார்மில் இருக்கார் அதையும் பார்க்கணும் ஸோ அப்போ இந்த ரெண்டு டீம் ஆடுறப்போ ஏதாவது ஒரு டீம் ரொம்ப டவுனில் போகிறாங்க மேபி அதே ஃபார்முலா ஆகும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு டீமுக்கு ஃபேவராக டீமை செட் பண்ணி பாருங்கள் ஃபேப்லவனில் உங்களுக்கு ஒப்பீனியன் ட்ரேடிங்னு வந்து கொடுக்குறாங்க ஜஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத அதை நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம் அது எந்த இடத்துல இருக்குன்னா அன்றைக்கிடே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறப்போ நீங்கள் உள்ளே போய் காண்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு போவீங்க ஃபேப்லவன் அதுக்கு அந்த கான்டெஸ்ட்டுக்கு மேலேயே வந்து கேட்டிருப்பாங்க கொஸ்டின்னு அதில் உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை க்ளிக் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் எத்தனை டைம் ட்ரேட் பண்ணுறீங்களோ மாதிரி உங்களுக்கு அவங்களே கொடுத்துருப்பாங்க எவ்வளோ வந்து ரிட்டர்ன்ஸ் வரும்னு இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஃபேப்லோனில் ஜிஎஸ்டியும் கிடையாது நைட் டைமில் நீங்கள் எதுனா போடனா டிடிஎஸ்மே பிடிக்கிறது இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஸ்டால் பண்ணாதவங்க டுக்கே டுக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டெலகிராமில் எப்படி ஜாயின் பண்ணுறதையும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் ஒன்றுமே கொடுத்துட்டுருக்கோம் ஸோ நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நம்மளோட டெலகிராமில் வின்னு லாஸ் எல்லாமே வரும் ஸ்மால் லீக்கு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் மாற்றி வந்து ப்ளே பண்ணிக்கோங்க நான் வின் அரப்பையுமே தொடர்ச்சியாக சொல்லியிருக்கேன் லாஸ் ஆரப்பியுமே தொடர்ச்சியாக சொல்லியிருக்கேன் ஸோ வின்னு லாஸ் எல்லாமே இருக்கும் அதேமாதிரி குமேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால் பண்ணிங்க டூ கே ஃபேண்ட் ரஃபர் கூட பயன்படுத்திங்க உள்ளயும் வந்து லிங்க்ன்றது கொடுத்துருக்கோம் அளவுக்கு நல்ல டீம்ஸ் தான் வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பட் ஆனால் லாஜிக்கலாக ஒரு சில மிஸ்ஸஸ் ஆகுது லக் இல்லாமல் போகுது ஸோ வின்னு லாஸ் தான் புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலும் மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்டுருக்கோம் மறுபடியும் சொல்கிறேன் தெளிவான ஒரிஜினல் சேனலான்றதை செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம் தான் கொடுக்குறோம் ஆர் லாஸு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க இந்த சீசனில் நடந்த ஜெய்ப்பூரில் ரெண்டு மேட்ச் நடந்திருக்கு அந்த ரெண்டு மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு பார்ப்போம் நூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சு விக்கெட்டு நூற்றி எழுபத்தி மூணு அஞ்சு விக்கெட்டு இங்கே பார்த்தோம்னா நூற்றி எழுபத்தி மூணு ஆறு விக்கெட்டு நூற்றி தொண்ணூற்றி நாலு நாலு விக்கெட்டு இதில் பார்த்தாலே உங்களுக்கு சராசரியாக பேட்டர்ஸுக்கு தான் ஃபேவராக இருந்திருக்கு பவுலர்ஸ் அதிகபட்சமே ரெண்டு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க அந்த ரெண்டு விக்கெட்டுக்கு நீங்கள் கால்குலேஷன் பார்த்தா ஐம்பது பாயிண்ட் தான் வந்து வரும் மற்றபடி பேட்டர்ஸுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேவராகவே இந்த கிரவுண்டில் அமைஞ்சிருக்கு முக்கியமாக வந்து அந்த டாப் ஆர்டரில் ஒரு பிளேயர் வந்து கிளிக் ஆகாரு அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் ஒரு பிளேயர் கிளிக்கறாரு அதே பேஸில் தான் போயிருக்கு இங்கே பார்த்தா ரியான் பராக்கு ரெண்டு மேட்ச் வந்து சரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு இங்கே பார்த்தோம்னா ஸ்டப்ஸு அதுக்கப்புறம் நிக்கோஸ் போரான் மாதிரி ஹிட்டர்ஸும் யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு வெரி குட் பேட்டிங் ட்ராக்கு அந்த இனிஷியலில் பேட்டர் ஃபார்ம் அவுட்டில் இருக்கவங்க அவுட் ஆகிருக்காங்க தவிர்த்து மிடில் வரக்கூடிய பேட்டர்ஸ் வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஜஹல் அதுக்கப்புறம் பர்கர் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ட்ரெண்ட் போல்ட்டு செகல்னு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க டெத்தில் போட்டு நவீன் லாக்கும் விக்கெட்ன்றதை எடுத்துருக்கு ஸோ டெத் பவுலர் மீடியம் பேஸர் அதுக்கப்புறம் டாப்பில் ஒரு பிளேயர் மிடில் ஒரு பிளேயரு ஓவரால் பார்த்தோம்னா பேட்டருக்கு சாதகமான ஒரு கிரவுண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங்கே ஃபேவராக போயிருக்கு தான் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க ஸோ சேம் விக்கெட்டை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும் பவுலர்ஸ் எல்லாமே கஷ்டப்படுவாங்க ஸோ பவுலர்ஸ் கேப்டனைஸ்க்கு கொடுக்குறத தவிர்த்துட்டு பேட்டர்ஸ்க்கு கேப்டன்ஸ் கொடுங்க பேட்டர்ஸ் ஹெட் டு ஹெட் ஸ்டார்ட்ஸையும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிளியர் கட்டாக கிடைக்கும் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம பிளேயிங்கில் ஒன்று வந்து பார்ப்போம் ஜஸ்ட்டு இதில் ரெண்டு பேருமே ஃபார்ம் அவுட்டு சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை சஞ்சீவ் சாம்சன் ஓரளவுக்கு ஃபார்மில் இருக்கார் ஹெட்மே சுத்தமாக ஃபார்ம்ல இல்லை அடுத்து ஒருத்தோன்னா அஸ்வின் ஓரளவு டீசன்ட் ஃபார்மு ரியான் பராக் அஸ்வின் பேட்டிங்கில் ஃபார்மு பவுலிங்கில் போர் ஃபார்ம் இவங்க மூணு பேரை நம்பி தான் டீமே போயிட்ருக்கு ஆவேஷ்கான்னு சொல்கிறதுக்கு எது இல்லை அதேமாதிரி சந்தீப் சர்மா டைட் பவுலிங் இந்த மூணு பேர் ரியான் பராக்கு இந்த நாலு பேர் தான் வந்து தொடர்ச்சியான பெர்ஃபாமன்ஸ் சஞ்சீவ் சாம்சனாக ஆட் பண்ணிக்கலாம் சஞ்சீவ் சாம்சனில் ஃபேண்டாசியை பொறுத்தவரை நமக்கு அட்வான்டேஜ் தான் விக்கெட் கீப்பிங்கில் பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவார் எதுலேயோ வந்து சஞ்சீவ் சாம்சன் வந்து பாயிண்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்குது இங்கே ராயல் சேலஞ்சஸ் பெங்களூரில் விராட் கோலி நல்ல ஃபார்மு ஃபேப் டிபிளி தொடர்ச்சி அவுட்டு ரஜத் படித்தால் சொல்கிறதுக்கு இல்லை வந்து ஜஸ்ட் பவுலிங்கில் மட்டும் விக்கெட் எடுக்கிறாரு அனுஜ் ராவத் வேஸ்ட்டு அடுத்து பார்த்தோம்னா தினேஷ் கார்த்திக்கு எதாவது ஒரு சில டீமில் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற ஒரு மேட்ச்சில் சேம் அண்ட் க்ரீனு ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஃப்ளாப் ஆறாரு சொல்கிற அளவுக்கு யாருமே பெர்ஃபார்மென்ஸ் பண்ணல சிவராஜே ஃபர்ஸ்ட் போல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறாரு எஸ் தயால் ஒரு விக்கெட் மினிமம் எடுத்துறாரு அல்ஜர் ஜோசப் இதெல்லாம் லாக்கி ஃபிரிக்கூசனோ இல்லாட்டி டாப்லியோ ஆடுறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும் இன்னொரு இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணிப்பாங்க மணிபால் டாம்பில் வந்து இம்பாக்ட் பிளேயராக நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ஜஸ்ட் பிளேயிங் ஒன்று சொல்லியிருக்கேன் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உள்ள பார்த்துடலாம் ஜேஎஸ்வால ஸ்டார்ட்ன்றதான் பார்ப்போம் ஆல்ரெடி போர் ஃபார்ம் இதில் ஹெட் ஹெட்டில் ஒரு இருபத்தொருன்னு தான் ஆவரேஜ் முப்பத்தி ரெண்டுன்னு ஆவரேஜ் சப்போஸ் சிராஜோட ஸ்விங்குக்கோ இல்லை டாப்லியோட ஸ்விங்குக்கோ அவுட் ஆடுறது கூட வாய்ப்புகள் இருக்கலாம் சேம் தான் பட்லருக்கும் முப்பத்தஞ்சு ரன் ஆவரேஜ் நாற்பத்தஞ்சு ரன் ஆவரேஜ் பட் ஸ்டாட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது பட் அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப லோவாக இருக்குது எப்படி ஆடுவார்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா சிராஜ் பயங்கரமாக வந்து ஸ்விங் ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் இனிஷியல் ஸ்விங்குன்றது இருக்கும் ஸோ மாட்டினார்னா பட்லர் காலியாகிடுவார் ஹெட்வெட்டில் பத்தொம்பது ரன் தான் ஆவரேஜ் வெனியூவில் முப்பத்தஞ்சு ரன் ஆவரேஜ் ரியான் மர பராக்கூட லாஸ்ட் மூணு இன்னிங்ஸ் பாருங்கள் ஸ்டாண்டர்டாக ஆடுறாரு எந்த ஒரு பதட்டமே இல்லாமல் சயித் முஷலி ட்ராஃபியில் இப்படி ஆடினாரோ அதேமாதிரி தான் கண்டினியூ பண்ணுறாரு இவர் அவுட் ஆக்கிறதே மிகப்பெரிய ஒரு டஃப்பாக தான் இருக்கும் அஸ்வின் ஹெட்வேர்டில் இருபத்தி மூணு ரன் ஆவரேஜ் வெனியூவில் பத்து ரன் அவரேஜ் ஹெட்மேர் ஹெட்வேரில் நாற்பத்தி நாலு ரன் ஆவரேஜ் வெனியூலில் பதிமூணு ரன் தான் அவவரேஜ் சப்போஸ் ஏர்லி விக்கெட்ஸ் போகும் பட்லர் இந்த மாதிரி எல்லோரும் அவுட் ஆவாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ட்ரம் கார்ட் பிக் லோ பர்சன்டேஜ் பிக்காக ஹெட்மேனே ட்ரை பண்ணுங்கள் ஹெட் கேட் ஆவரேஜ் நல்லாவே இருக்குது ட்ரெண்ட் போல்டு ஹெட்வேர்டில் பதினாறு விக்கெட்டும் வெனியூரில் நாலு விக்கெட் ஸோ ட்ரென் போல் பவுல் பண்ணுறப்போ விராட் கோலியே ஃபேப் ட்யூப்ளஸியே மாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கலாம் ஆவேஜ் ஹெட் ஹெட்வேரில் ரெண்டு விக்கெட்டும் வெனியூரில் நாலு விக்கெட்டு டைட்டாக பவுல் பண்ணுறாரு மினிமம் ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு அதுக்கு முன்னாடி எடுக்க முடியல விக்கெட் டேக்கிங்கிறது பர்கரும் ட்ரெண்ட் போல்டு தான் ஸோ ரெண்டு பேர் வீசுகிறப்போ ஆல்ரெடி ஃபேப் டியூப்ளசி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் போட்டாலே அவுட் ஆயிடுவார் இதில் ரெண்டு பேர் பவுல் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் ஃபேப் ட்யூப்ளசி தப்பிக்கிறது விராட் கோலி ஹெட்வேர்டில் பார்த்தோம்னா இருபத்தி ஏழுன்னு ஆவரேஜ் ஸோ வென்யூவில் இருபத்தி ஒரு ரன் தான் ஆவரேஜ் சப்போஸ் அந்த டென் போல்டோ இல்லை பர்கரோ போல் பண்ணுறப்ப அவுட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சேம் தான் ஃபேப்டி பிளே பட் முப்பத்தேழு ரன் ஆவரேஜ் முப்பத்தோரு ரன் ஆவரேஜ் பயங்கரமான ஒரு பேட்டிங் ட்ராக்கு இனிஷியல் ஸ்விங்கே இல்லைன்னா ரெண்டு பேர் தப்பிச்சுப்பாங்க சப்போஸ் கொஞ்சம் ஸ்விங் இருக்குது அப்படின்னா ரெண்டு பேருமே காலியாகலாம் மிடில் ரோ லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து நல்லா ஆடலாம் ரஜத் பரிதான் ரன் ஆவரேஜ் ஸோ இங்கே முப்பத்தாறு ரன் ஆவரேஜ் ஹெட்வெர்ட்டில் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு வெனியூவில் முப்பத்தஞ்சு ரன் ஆவரேஜ் மேக்ஸ்வலுக்கு ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து வந்தார்னா மேக்ஸ்வல் ஆடலாம் பட் ஆனால் கண்டிப்பாக அந்த ஐபிஎல்லில் ஒரு மேட்ச்சால் மேக்ஸ்வல் பெரிய இன்னிங்ஸ் ஆடுவார் அது எந்த மேட்சுன்றது தான் நமக்கு இஸ் பண்ண முடியாது பட் கண்டிப்பாக ஆடுறதுக்கு சான்ஸ்ன்றதுக்கு அங்கேயுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸும் இருக்காங்க ஹெட் மேயர் ஜேஸ் பவுல் பண்ணாலும் பவுல் பண்ணலாம் டிகே ஹெட்வேர்ட்டில் முப்பத்தி ரெண்டு ரெண் ஆவரேஜ் வெனியூவில் இருபத்தி ரெண்டு ஆவரேஜ் ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள் சேஸி எங்களை முடிச்சு கொடுப்பாருன்ற கான்செப்ட்டில் சிராஜ் ஒம்பது விக்கெட்டு வென்யூவில் மூணு விக்கெட்டும் தயால் அஞ்சு விக்கெட்டு ட்ரம் கார்ட் பிகா கண்டிப்பாக இருப்பார் இப்போது நம்ம பிளேயர்ஸ் வச்சு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் அப்போது உங்களுக்கு ஐடியான்றது கிடைக்கும் அதை பற்றி நான் என்னோடய எப்படி நான் யோசிக்கிறேன்றத சொல்கிறேன் உங்களோடயும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில் அதேமாதிரி நீங்களும் திங்க் பண்ணிக்கங்க இப்போதிக்கு நம்ம ஹெட்டு ஹெட் ஸ்டார்ட்ஸ் வென்யூ ஸ்டார்ட்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு நான் ரெண்டு பக்கம் பிளேயிங் லோனை வச்சு சொல்கிறேன் அதையும் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆர்சிபியோட பிளேய் லோன் ஆர்ஆரோட பிளேயிங் லோன்ன்றதை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் பேட்டல்ஸ்ன்றதையும் பார்ப்போம் இந்த இடத்துல மாற்றம்னு பார்த்தோம்னா டாப்லிக்கு பதிலாக லாக்கி ஃபிரிகேஷன் வரலாம் இல்லை டாப்லேயே ஆடலாம் அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க மற்றபடி பிளேயிங் லோனில் எந்த மாற்றமும் இருக்காரு இந்த இடத்துல அனுஜ் ராவத்துக்கு பதிலாக மணிபால் ராமரா டேரக்டாக எடுத்துகிட்டு வந்தால் அவர் பெட்டர் தான் தினேஷ் கார்த்திக்னால விக்கெட் கீப்பிங் பண்ண முடியாதனால ஆட வைக்கிறாங்களா என்னன்றது தெரியல நான் அந்தளவுக்கு ஒருத்தி பிளேயர் கிடையாது அனுஜ் ராவத்து ஒரு மேட்ச் தான் வந்து ஆடி இருக்கார் அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸில் உங்களுக்கு பார்த்தோம்னா மாற்றங்கள்ன்றது சந்தீப் சர்மாவா இல்லை அந்த இடத்துல வேற பிளேயர் ஆற ஆறான்றதை பார்த்துக்கோங்க மற்றபடி இதே தான் வந்து அவங்களோட பிளேயிங் லோனாக இருக்கும் பர்கர் வந்து வந்துருவாரு ஸோ அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஒரு பிளேயருக்கு பதிலாக பர்கர் வந்து இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வந்துருவாரு அவரை ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ பர்கர் அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட்டு இந்த ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணுவாங்க இங்கே ஃபேமிலி பிளேஸி விராட் கோலியை என்ன தான் பேட்டிங் கிட்ட இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் லெஃப்ட் ஆம் பேசர்ஸ்க்கு எதிராக தடுமாறுதான் நிறைய டைம் பார்த்துருக்கோம் ஸோ ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படி ஏர்லியாக ஃப்ளாப் ஆனால் ஓரளவு கேமரா கீன் ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்புறம் மேக்ஸுவல் இந்த மேட்ச்சாவது கிளிக் ஆகிறாரான்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம் ரொம்ப ட்ரம் கார்ட் பிக்கு லோ பர்சன்டேஜ் பிக்குனா மணிபால் லாமில்லர் உள்ளே வந்தார்னா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனு ஏன்னா அவர் ஆல்ரெடி ராஜஸ்தான் பிளேயர்ஸ் தான் பிளேயர் தான் அவர் வந்து கிளிக்காததுக்கான சான்ஸ் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்கு ட்ரம் கார்ட் பிக்னா லாக்கி ஃபிர்குயூன் வந்தால் அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திகே சேசிங்கில் வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த சைடில் ட்ரம் கார்ட் பிக்குன்னு பார்த்தோம்னா லோயஸ்ட் பர்சன்டேஜ் ஹெட்மேயர் மறுபடியும் பட்லர் வந்து ஃப்ளாப் ஆவார் இனிஷியலாக சிராஜு இல்லை ஃபிரிக்கியூஸ்னால் இல்லை டாப்லேயோ விக்கெட் எடுப்பாங்க ஜெயஸ்வாலா அப்படின்னா மிடில் ஹெட்மேயர் வந்து கிளிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம் ஹை ரிஸ்க்காக ஒரு சில டீமில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை பியூர் பேட்டிங் ட்ரக்காக இருக்குன்னா டாப்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பேட்டர்ஸை மட்டும் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த கிரௌண்டை பொறுத்தவரையும் மினிமம் ரெண்டு விக்கெட் தான் ஒரு பவுலர் எடுத்திருக்காங்க அதுக்கு மேலே விக்கெட் எடுக்க முடியலை ஃபோர் ஃபிஃப்டி ரன்ஸு கிட்டத்தட்ட போய் ஒரு ரெண்டு விக்கெட்ஸ்ன்ற மாதிரி மூவ் ஆன் ஆகிறதுக்கான சான்ஸ்ன்றது இருந்திருக்கு ஓவரால் நம்ம பார்க்குறப்போ கம்பேரிசனில் பேட்டர்ஸுக்கு தான் வந்து அட்வான்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அவங்க தான் வந்து பாயிண்ட்ஸுமே ஹையாகவே வந்து எடுத்ததையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ திங்க் பண்ணி நம்ம மூவ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் கண்டிப்பாக இதில் நமக்கு இயர்லி விக்கெட்ஸ் வந்து நம்ம போகிறப்போ கண்டிப்பாக அஸ்வின் வந்து டாப்பில் வரலாம் ப்ளஸ் இங்கே ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர்னு பார்க்குறப்போ ஃபுல் அண்ட் ரைட் ஹேண்டர் தான் ஸோ நமக்கு ஒரே ஆப்ஷன் அஸ்வின் பேட்டராக வந்து ஆடுவார் இம்பாக்ட்டுன்னு நம்ம யோசிக்கலாம் பவுலராக விக்கெட் எடுப்பாருன்னு யோசிக்கிறது வந்து ஏதாவது தப்பு பண்ணி ஒரு விக்கெட்டுன்றதை எடுக்கலாம் ஸோ பெஸ்ட் கேப்டன்ஸ் கண்டிப்பாக ட்ரெண்ட் போல்ட்டு சஞ்சீவ் சாம்சன் ஒரு சூப்பரான ஆப்ஷன் இந்த சைடில் உங்களுக்கு பெஸ்ட் கேப்டன்னா மேக்ஸ்வல் நெக்ஸ்ட்டு மற்ற எல்லாரையும் சொல்கிறது டவுட்டு தான் என்ன பொறுத்தவரை பர்சனலாக ஃபேபு அதுக்கப்புறம் விராட்டு எல்லாருமே வந்து ரிஸ்க் இங்கே பட்லர் ஜேசமே தான் நான் இந்த நாலு பேருமே வந்து நல்ல பேட்டிங் ட்ராக்கு இனிஷியல் ஸ்விங்கை நல்லா ஆடிடுவாங்க அப்படின்னு கிராண்ட்லிக்கில் வேணால் நீங்கள் ஒரு சில டீம்ஸை வந்து மேக் பண்ணிக்கலாம் மற்றபடி சேஃபில் நம்ம போகிறது மிகப்பெரிய ரிஸ்க்காக மாறும் சப்போஸ் இனிஷியல் ஸ்விங் இருந்தால் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அப்படி இனிஷியல் ஸ்விங் இல்லை டன்போல் விக்கெட் எடுக்க மாட்டார் பர்கர் விக்கெட் எடுக்க மாட்டார்னு நீங்கள் காம்பினேஷன் போனால் அந்த இடத்துல ஆவேஷ்கான ட்ரை பண்ணலாம் அதேமாதிரி இந்த சைடில் சிராஜிக்கு பதிலாக தயால வந்து ட்ரை பண்ணலாம் லோயஸ்ட்டு பர்சன்டேஜ் பிக்ஸாக அதுமாதிரி டாப்பில் நீங்கள் ஃப்ளாப் வரப்போ லோயஸ்ட் பர்சன்டேஜ் மிடில் ஆர்டர்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது ஒருத்தாக இருக்கும் மற்றபடி ரியான் பார்க் தான் வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு அடுத்து டர்ன் போல்ட்டும் பர்கரும் இனிஷியல் விக்கெட்ஸ் எடுத்துடுறாங்க அதை வச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் மூவ் ஆனாங்க சப்போஸ் பட்லர் ஃபார்முக்கு திரும்ப வரும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கேப்டனின்ஸ்கா ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள் முன்னாடி ஸ்டாட்ஸுமே வந்து காமிச்சிருப்பேன் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய அளவில் லெஃப்ட் ஹாண்டர்ஸ் கிடையாது அஸ்வின்னு சொல்கிறதுக்கு இல்லை பட் சகல் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மினிமம் ரெண்டு விக்கெட்ஸ் எடுத்துகிறாரு ஆர்சிபிக்கு எதிராக கண்டிப்பாக விக்கெட் எடுப்போம்னு எப்போயுமே வந்து அவர் இறங்க வர விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் சேம் இந்த சைடில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்ட்ரஸ் தான் லெஃப்ட் ஹேண்ட்ஸ் ரெண்டு பேர் தான் இருக்காங்க மேக்ஸ்ல எத்தனை ஓவர் இந்த கிரௌண்டில் போடுவாரும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஒரு டபுள் ஆப்ஷன் சேஃப்னா நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் மற்றபடி பேட்டர்ஸோ ஒரு விக்கெட் கீப்பரோ இல்லை ஒரு பவுலருக்கோ கொடுக்கலாம் பட் பவுலருமே பாயிண்ட்ஸ்ன்றது கம்மியாக தான் இங்கே எடுத்திருக்காங்க பேட்டர்ஸ்க்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்டேஜ் இருந்திருக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன் ஸ்கோர் கார்டுமே அதில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெத் பவுலிங்கில் சிராஜ் டெத்தில் போல் பண்ண வாய்ப்பு இருக்கும் லாக்கி விக்ஸன் இல்லை டாக் பிளே டெத்தில் போல் பண்ணலாம் தயால் இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணுவார் டாப் லெவல் இல்லை சிராஜோ ஒரு ஓவர் வந்து இனிஷியலாக போல் பண்ணலாம் மிடில் ஓவர்ஸில் ரொட்டேட் பண்ணிடுவாங்க மேக்ஸோல் அடுத்து மயங்க் தாகிற வச்சு அதேமாதிரி இங்கே டெத்தில் உங்களுக்கு சந்தீப் சர்மா வந்துட்டு அவர் தான் டெத்தில் போல் பண்ணுவார் நெக்ஸ்ட்டு ஆவேஸ்கான டெத்தில் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும் ஹை ரிஸ்கான டீம்ஸில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போதுக்கே டீமுன்னு பார்த்தோம்னா ஜஸ்ட்டே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர் ஃபேவரான ஒரு டீம் இந்த மூணு பேத்துக்குள்ளே வந்து முடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸ் இந்த மூணு பேத்துக்குள்ளே ஃபுல் அண்ட் விக்கெட் போகும் டாப்பில் ஃப்ளாப் ஆவாங்க மிடில் இருக்கக்கூடிய அந்த மூணு பேட்டர்ஸை மட்டும் எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் டிகே வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க அஸ்வினுக்கு பதிலாக ஸோ டிகே ஆட் பண்ணால் அவர் ஓரளவுக்கு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுவாருன்னு ஒரு மேக் ஸோ கிரீன் மட்டும் விக்கெட் எடுப்பாங்க மற்ற பவுல்ஸ்ஸா விக்கெட் எடுக்க முடியாது அப்படி இல்லாட்டி இம்பாக்ட் பிளேயராக யார் ஆர்சிபில் வராங்களோ அவங்க ட்ரை பண்ணலாம் இதே காம்பினேஷனில் நீங்கள் ஆர்சிபிக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன் சைட் டீம் காம்பினேஷன் பர்சன்டேஜ் பார்த்தா செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆர் ஜெயிக்கலாம் தேர்ட்டி பெர்சேஜ் ஆர்சிபி இருக்கான வாய்ப்புன்றது இருக்கும் ஸோ ஃபேப்ல நான் இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணுங்க டூக்கு டெக் ஃபோனில் பயன்படுத்திங்க டிஸ்கிரிஷன்ல லிங்க் இருக்குது ஜிஎஸ்டி கிடையாது டிஎஸும் கிடையாது ஸோ இந்த ஒப்பினியன்ற ஆப்ஷனை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் ஃபேன்ட்டசி மாதிரி இருக்காது நீங்கள் கெஸ்ட் பண்ணாலே போதும் யார் ஜெயிப்பாங்கன்றது கெஸ்ட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இது தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மணக்கான சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி டாக்டர் ஜாயின் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது